இந்த வீடியோல ஒரு 2 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா அதோட மல்டிப்ளிகேஷன்ஸ் எப்படி ஷார்ட்கட்டா போடுறதுங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இப்போ ஒரு 2 டிஜிட் நம்பர கன்சிடர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா 98 into 97 இத வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். சோ இத நம்ம இப்படி எழுதிக்கலாம் 98 97. இந்த ட்ரிக்ல என்ன பண்ண போறோம் அப்படினா ஜஸ்ட் இந்த நம்பர்ஸ் ரெண்டுமே வந்து எதுக்கு நியர்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 100 க்கு பக்கத்துல இருக்கு. அப்போ 100 ல இருந்து இந்த நம்பர் எவ்வளவு டிஃபரன்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். லெஸ் தானா இருந்ததுன்னா மைனஸ்ல போட்டுக்கணும், அபோவ் 100 இருந்ததுன்னா பிளஸ்ல போட்டுக்கணும். அப்போ 100க்கும் இந்த நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா -2. அதே மாதிரி 100க்கும் 97க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து -3. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ இங்க கொடுத்துருக்கிற நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி கிராஸ்ல சிம்பிள் போட்டிருக்கீங்க, இந்த நம்பரை ஆட் பண்ணணும். ஸோ 98 - 3 எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 95. அதே மாதிரி 97 - 2 அப்படின்னு சொல்லி போட்டாலே எனக்கு 95 தான் கிடைக்கும். ரெண்டு கேசஸ்லயுமே த சேம் வேல்யூ. ஸோ 95 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. இப்போ இந்த அப்வர்ட் டைரக்ஷன்ல இந்த ரெண்டு நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு நம்பர் அப்போ -2 - -3 மல்டிப்ளை பண்ணா 6. இது வந்து 2 டிஜிட் நம்பர். அப்ப எனக்கு இங்க இருக்கக்கூடிய நம்பர் 2 டிஜிட்ல வரணும். ஆனா இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, வெறும் 6 மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு நம்பர் பெண்டிங்கா இருக்குல்ல, அப்ப அதுக்கு முன்னாடி நான் 0 போட்டுக்கணும். ஸோ தேர்ஃபோர் 98 × 97 இதோட வேல்யூ வந்து எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 9506. நவ் கன்சிடர் திஸ் மெத்தட் 95 - 92. ஸோ இப்போ இதோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா -5 அண்ட் இதோட டிஃபரன்ஸ் வந்து -8. அகைன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படி பார்த்தோம்னா ஜஸ்ட் கிராஸ் சிம்பிள் போட்டிருக்கீங்க. அப்போ 95 இருந்து -8 லெஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 87. இப்போ இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க, 8 × 5 = 40. இங்கே 2 டிஜிட்மே எனக்கு கிடைச்சிருச்சு, அப்படியே எழுதிடலாம். ஸோ தேர்ஃபோர் தி ஆன்சர் ஆஃப் 95 × 92 வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 8740. நவ் கம் டு த நெக்ஸ்ட் கேஸ். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 89 × 88. ஸோ இப்போ இங்கே டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 11 - இங்கே வந்து -12. நவ் ஸோ இப்போ லெஸ் பண்ணுங்க, 89 12 லெஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 77. இப்போ இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க 11 × 12, அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 132. ஓகே அகே இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ் என்னன்னா, ஃபார் எனி நம்பர் அதை நான் 11 மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி மிட் பாயிண்ட்ல போட்டுருங்க. இஃப் இட் இஃப் இட் இஸ் அ 2 டிஜிட் நம்பர் அப்போ 1 + 2 = 3, அப்போ 132 தான் ஆன்சர். இப்போ நான் ரெண்டு டிஜிட் தான் போடணும், இங்கே எக்ஸஸா என்ன இருக்கு, 3rd டிஜிட் இருக்கு. அப்போ இதை வந்து நான் கேரி ஓவர் பண்ணி இது கூட ஆட் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 7832. அப்போ தேர்ஃபோர் 89 × 88 = 7832. தேங்க்யூ.